எங்கள் ட்ரஸ்ட்டு ஸ்ரீராமச்சரண் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுங்கிறது சாதாரண ஒரு சிம்பிள் ட்ரஸ்ட். எங்களுக்கு ஆக்சுவலி மாண்டிசாரி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் பற்றி ரொம்ப அதிகம் தெரியாது. பட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் வி தாட் அந்த புவர் சில்ட்ரனுக்கு அதை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்க்கலான்னு நினச்சோம். பட் எங்களுக்கு வந்த ஃபீட்பேக் வந்து தட் இஸ் வெரி டிஃபிகல்ட், தட் இஸ் இம்பாசிபிள், கார்பரேஷன்ஸ்குள்ளே உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது, ஒரு டீச்சர்ஸும் அங்கே வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க, அண்டு இந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் அந்த எஃபெக்ட் ரீச்சே ஆகாது அந்த அளவுக்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எங்களுக்கு ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட் தான் வந்தது. பட் ஸ்டில் ரொம்ப போல்டாக நாங்கள் வந்து அந்த சிஸ்டம்மை வந்து கார்பரேஷன் ஸ்கூல், இந்த மயிலாப்பூர் கார்பரேஷன் ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணினோம். பட் தி ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது, நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸாக வந்திருக்கு. அது அது நாங்கள் மாத்திரம் சொல்லலை, எல்லாருமே வந்து எப்படி இது இவ்வளோ பெரிய குழந்தைகளோட இதில் எவ்வளோ இவ்வளோ பெரிய முன்னேற்றம் தெரியறதுங்கிற அளவுக்கு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு யுனிக் ஃபீச்சர்ஸ், மாண்டிசாரி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் சம் யுனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நன்னா நாங்கள் திடமாக நம்புகிறோம் அதை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குழந்தைகள் சாதாரணமாக இப்போ லேர்னிங்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு அகடமிக் லெவலில் தான் இப்போ ப்ரெசென்ட்டு மாடர்ன் ஏஜில் ஒரு அகடமிக் லெவலில் தான் லேர்னிங் இருக்குது. பரீட்சை பாஸ் பண்ணுறது, ஒரு மார்க் வாங்கிறது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த லேர்னிங்கில் ஒன்றும் கிடையாது. பட் இங்கே வந்து லேர்னிங்கிறது குழந்தைகள் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, அவங்களே தான் போய் பார்த்து எடுத்து வச்சுட்டு அது பார்த்து என்ன பண்ணுறது அது மாதிரி பண்ணி பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறாங்க. இந்த லேர்னிங் வந்து தேர் ஓப்பன் டு லேர்னிங், கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. எது பார்த்தாலும் இது என்னதுன்னு பண்ணி பார்க்கலாமா, அது என்னதுன்னு பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு லேர்னிங் ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. ஸோ ஒரு ஓப்பன்னஸ் டு லேர்னிங் இது வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் இது வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் நிச்சயமாக எல்லாருமே நம்ம நம்புகிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு ஒரு வேலை செஞ்சாங்கன்னா ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இன்வால்மெண்ட்டுன்னு சொல்லலாம், கான்சன்ட்ரேஷன். சும்மா ஒரு டப்பா இருக்கும், ஒரு மணி போட்டுகிட்டே இருப்பாங்க, அது அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு அழகாக போடுவாங்க. நீங்கள் பக்கத்தில் போய் நின்றிங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அப்படி வேலை செய்வாங்க. ஸோ இந்த 2.5 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ளே இவ்வளவு இன்வால்மெண்ட்டோட ஒரு கான்சன்ட்ரேஷனோடு அவங்க வேலை செய்கிறதுனால இது வந்து லைஃப் லாங் அவங்க எந்த வேலை செஞ்சாலுமே அவங்களுக்கு இந்த இன்வால்மெண்ட் இருக்கும், இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஒரு பேசிக்காக அவங்களுக்கு இது ஒரு படிஞ்சு போயிடுறது அவங்களுக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இதை வந்து நம்ம சாதாரணமாக நம்ம சொல்ல முடியல, ஒரு ஹோம் குழந்தைகளோட ஒரு ஹியூமன் பில்டர்னு சொல்லிடலாம். இதை சாதாரண ஒரு பில்டிங் சொல்கிறத விட ஹியூமன் பில்டர், குழந்தைகளுக்கு தேவையானது எல்லாமே இந்த 2.5 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ளே அவங்களுக்கு வந்து கிடச்சிட்றது இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம நிறைய ஸ்கூல்ஸுக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போனோம்னாக்க எல்லா குழந்தைகளுக்கும் இந்த பேசிக் ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா நல்ல ஒரு குழந்தைகளுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, திங்கிங், முதல்ல திங்கிங், இது எல்லாமே குழந்தைகளுக்கு நல்லா வந்துடும்னு நாங்கள் ரொம்ப திடமாக நம்புகிறோம். நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு நாங்கள் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டபோது அவங்களெல்லாம் சொன்னது தான் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த ஸ்கூலுக்கு வந்த பிறகு ரொம்ப நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்கூல் படிக்கிறதுனால நல்ல ஒரு அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம் எல்லாம் இருக்குது. அவங்களே காலையில் எழுந்து பேசிட்டு இது ப்ரெஷ் போட்டு பல்லு தேய்ச்சி குளித்து அவங்களே சீக்கிரம் மணி ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு போகணும்னு அவங்களே சுறுசுறுப்பாக இருக்காங்க. வீட்டில் வந்து கை கழுவிட்டு தான் சாப்பிடுவான், இப்போலாம் அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். டெய்லி காலையில் குளிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு வருவேன், குளித்த உடனே சாமி கும்பிடணும் அப்படி சொல்லிவிட்டு சாமிக்கு நேரம் நின்றுட்டு கை கூப்பி நல்லா கும்பிட்டு வருவான். நான் நல்லா படிக்கணும், சாதாரணமாக கொட்டாவி விட்டோம்னா நம்ம சும்மா ஆண் கொட்டாவி விடுவோம், ஆனால் இவன் என்ன பண்ணுவோம், கொட்டாவி விடும் போது வந்து நம்ம வந்து வாய் அப்படியே வந்து மூடிடுவோம், வந்து கொட்டாவி விடும் போது இப்படி வாயை வச்சுட்டு மூடணும் அப்படின்னு சொல்லுவான். தும்மல் போட்டோம்னு வச்சுங்களா, தும்மல் போடும்போது கையை இப்படி வச்சுக்கணும். குழந்தைகள்லாம் மார்னிங் எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க, அப்புறம் குளிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு வருவேன்னு சொல்கிறாங்க, வாஷ் பண்ணின க்ளோத்ஸ் தான் போட்டுப்பேன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் எது கொடுத்தாலும் முன்னெல்லாம் தானே வாங்கி சாப்பிட்றது, க்ளீனாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு தான் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் ரொம்பவே ஒரு 3 மாதத்துலேயே இந்த சேஞ்சஸ் எல்லாம் இருக்குமான்னு அவங்களாம் சொன்னபோது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸ்கூலுக்கே முன்னெல்லாம் படுத்துகிட்டே இருப்பாங்க, ஏந்திரிக்கவே மாட்டாங்க, ஆனால் இப்போ அவங்க அப்பா ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி தான் குளித்து ட்ரெஸ் பண்ணி பாக்ஸ் எடுத்துட்டு வாசலில் வந்து இன்னும் கிளம்பலியாப்பான்னு கேட்குறாங்களாம் அவங்க, அவ்வளோ சந்தோஷமாக அவங்க சொன்னாங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ வெரி ஹாப்பி அபவுட் திஸ். தேங்க்யூ.